ஆனால் தங்கத்தமிழ் சொல்வேன், நுணுக்கமாக காஸ்ட் விஷயங்களை அதை ரொம்ப நாசுக்காக பண்ணுறார். நமக்கு தெரியுது நமக்கு. பட் டிடிவி தினகரன் ஜெயனுக்கு இல்லை, தினகரன் தோக்கலைங்க, ஜெயலலிதா ஆடுகோழி இந்த மத மாற்றம் இதில் தாங்க தோத்தா. எல்லாருமே வந்து நாங்கள் டிடிவிக்கு ஓட்டு போட விரும்புகிறோம், ஆனால் ஜெயலலிதா பண்ணது தப்பு. ராதிகா சரத்குமாருக்கு பல ப்ளஸ் இருக்குது. ஓகே, இங்கே நிறைய ப்ளஸ் இருக்குது. மோடி பிரதமருங்கிறது ஒன்று, சரத்குமார் மனைவிங்கிறது ஒன்று, நேனார் நாகேந்திரன் வேறு யாரை விட்டாலும் அது கிடைக்கிற ஓட்டோட அதிக ஓட்டு எடுப்பார். செந்தில் பாலாஜி ஆக்டிவாக இருந்து வெளியே இருந்திருப்பாருன்னா ஸ்டாலின் செந்தில் பாலாஜிக்கு மதிப்பு கொடுப்பாரு. சார், அடுத்து தெற்கு மண்டலம் ரொம்ப எல்லாரும் கிட்டத்தட்ட முக்கிய வேட்பாளர்கள் எல்லாரும் போட்டி போட்டு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் முதற்கொண்டு ராதிகா சரத்குமார் நயினார் அப்படின்னு ஒரு பெரிய படையை இறக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தேனி எடுத்துக்கலாம் சார். தேனி எப்படி பார்க்குறீங்க? டிடிவி தினகரன் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, லாஸ்ட் டைம் ஓபிஆர் நின்று வெற்றி பெற்றாரு, பட் இந்த தடவை அவர் கண்டெஸ்ட் பண்ணல, டிடிவிக்கு கொடுத்துருக்காங்க. டிடிவி வர்சஸ் தங்கத்தமிழ் செல்வம் தான் இருக்கும். ஆனால் தங்கத்தமிழ் செல்வேன் நுணுக்கமாக காஸ்ட் விஷயங்களை அதை ரொம்ப நாசுக்காக பண்ணுறாரு. நமக்கு தெரியுது நமக்கு இதில் இன்னும் நோட்டு இதுக்கெல்லாம் உள்ளுக்கெல்லாம் தெரிஞ்சவன், இதுக்குள்ளே இருந்து எல்லோரு கூடையும் தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியாக பழகுனவன் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சதுனால நமக்கு அது தெரியுது. கொஞ்சம் நுணுக்கமாக அதை பண்ணுறாரு. திமுக கூட்டணி பலம் கடிஞ்ச முறை வந்து அங்கே ஈவிகே சிலங்க கொஞ்சம் கோட்டை விட்டார். பட் டிடிவி தினகரன் ஜெயன் கில்லர் தேனியில் பொறுத்தவரைக்கும் தேனியில் இல்லை, ஆர்கே நகரில் ரெட்டையிலையும் உதவி சூரியனையும் தோக்குடிச்சவர். அமைப்பு பலம் இல்லாம ஒருத்தர் ஒரு இண்டிவிஜுவல் லீடர் இவ்வளவு ஓட்டு வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? அவரோட இதுக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் இல்லையா? இப்ப அதையும் தாண்டி மோடி பிரதமர்ங்கிறது ஒரு இது இருக்குது. மேலும் பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டதும் முக்கலத்தோர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிராக நிற்கிறதும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் அதுவும் டிடி சாதகமா இருக்குது. இதை தாண்டி மோடி பிரதமர்ங்கிற இது அவருக்கு இருக்குது. போல் மேனேஜ்மெண்ட்ல எலெக்ஷன் ஒர்க்ல கில்லாடி. ஆர்கே நகர் ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணுவாருன்றது ஆர்கே நகர் ஃபார்முலாவோட 2004 தமிழ்நாடு ஃபுல்லாக அதிமுக துவக்கும் போது ராமச்சந்திரன் என் ஃப்ரெண்டு வந்து அங்கே ஆர்வனுக்கு ஒர்க்காக இருந்தார். இப்போ அவர் ஏன்ட்ட சொன்னது, தினகரன் தோக்கலைங்க, ஜெயலலிதா ஆடுகோழி இந்த மத மாற்றம் இதில் தாங்க தோத்தா. எல்லாருமே வந்து நாங்கள் டிடிவிக்கு ஓட்டு போட விரும்புகிறோம், ஆனால் ஜெயலலிதா பண்ணது தப்பு, ஆடுகோழி பழிவிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்கெல்லாம் சொன்னாங்கங்கிறத ராமச்சந்திரன் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவர் ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு மாஸ் சைக்காலஜி புரிஞ்சுக்கிட்டு ஒரு டேபிளை டேர்ன் பண்ணது கெப்பாசிட்டி உள்ளவர். அவர் நிற்கிறாருன்னா அதிமுக கேண்டிடேட் நாராயணசாமியை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களே? நாராயணசாமி நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர், முக்குலத்தோர் ஓட்டு தனக்கு வராதுன்னு நினச்சி நாயுடு ஓட்டிருக்கிறாரு. ஆனால் நம்ம நாயுடு சமூகம் வந்து மோடி பிரதமருங்கிறதுக்கு ஓரளவு அவங்க வருவாங்கங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அப்போ அந்த ஓட்டு டிடிவிக்கு தானே சார் கன்சல்ட்? அதான், எஸ். ஏன்னா கழிஞ்ச தடவை ரவீந்திரநாத் குமாருக்கு அவங்க போட்டாங்க, ஸோ இந்த தடவை அது டிடிவி தினகரனுக்கு ஒரு இது இருக்குது. தங்கத்தமிழ் செல்வன் வர்சஸ் டிடிவி தான், அங்கேயுமே போட்டி. ஸோ அடுத்து மதுரையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் என்ன சிட்டிங் எம்பி வெங்க சூவே தான் நிற்கிறாரு, டாக்டர் சரவணனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சரவணனை டெபாசிட் இழக்கக்கூடியவர்னு சொல்ல மாட்டேன், அகமுடையார் சமூகத்தை சேர்ந்தவர் எம்எல்ஏ அவர் இருந்திருக்கார், அப்போ ஏற்கனவே தன்னோட பலத்தெல்லாம் காட்டியிருக்கிறவர். நெகட்டிவ் இருக்குது, அடிக்கடி பார்ட்டி மாறக்கூடியவருங்க நெகட்டிவ் இருக்குது. எந்த கட்சியிலையா இருக்கிறாரு, டிக்கெட் கொடுத்தா எங்கள் கட்சிக்கு வந்துடுவாரெல்லாம் நெகட்டிவ் இருக்குது, மறுக்கலை. பட் சொந்த செல்வாக்குள்ளவர், அதனால் மற்ற பகுதி அதிமுகங்கள்லாம் டெபாசிட் இழப்பாங்கன்னு சொன்ன மாதிரி சரவணனை டெபாசிட் இழப்பாருன்னு சொல்ல மாட்டேன். ராம சீனிவாசன் இவர் பிஜேபி ஐடியாலஜியில் தெளிவானவர், பிஜேபி ஹைரஸில் ஒரு இது உள்ளவர். இவரும் லிங்குவிஸ்டிக் தான், சரவணன் லிங்குவிஸ்டி, இவர் நெடுஞ்சு வெங்கடேசனும் லிங்குவிஸ்டிக் தான். இவர் வந்து வெங்கடேசன் வந்து நாயுடு, இவர் ரெட்டியாருன்னு நினைக்கிறேன், சரவணன் அகமுடையார்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேயும் சிபிஎம் வந்து கூட்டணி பலத்தில் மேலே நிற்கிறாங்க, ஆனால் டஃப் கொடுப்பாங்கல்ல சார், ஓரளவு ஃபைட் கொடுப்பாங்க. பாஜகவும் சரவணனுக்கு சௌராஷ்டிரா ஓட்டெல்லாம் சீனிவாசனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சரவணன் அகமுடையார் கொஞ்சம் கன்சல்டேஷனை பண்ணுவாங்க. நாம் தமிழருக்கு இங்கே நல்ல செல்வாக்கு உண்டு. நாம் தமிழருக்கு செல்வாக்கு வந்து பிற மொழியாளர்களை திமுக பக்கம் தள்ளுது. அது அவர் ஏற்கனவே அதிமுகவுக்கு போட்ட சௌராஷ்டிரா போன்ற பிற மொழியாளர்கள் நாம் தமிழரோட அந்த புரோ தமிழ், இது இப்போ வீரப்பனு மாவட்ட கூட கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்கன்னா இது வந்து அந்த பிற மொழியாளர்கள் வந்து ஆளுங்கட்சி திமுக தான் பாதுகாப்புங்கிறத போடுது. இதை என்னோட நண்பர்கள் சரவணன், என்னோட நண்பர்கள் ஜெயந்தன் போன்றவங்களாம் அந்த கருத்தை, மாதவன் போன்றவங்களாம் சொல்லியிருக்காங்க, நானும் களத்தில் பார்த்துருக்குறேன். சார், அடுத்ததாக பார்க்க வருது ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுறாரு, தாமரை சின்னம்மா சார் இல்லை சுயேட்சை சட்டம்.
சுயேட்சை சின்னத்தில் போட்டிடுறாரு. இது இந்த நகர்வு எப்படி சார் பார்க்குறீங்க? ஓ பன்னீர்செல்வம் நவாஸ்கனி வெர்சஸ் பன்னீர்செல்வம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இங்கேயும் போலரைசைஸ் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் பன்னீர்செல்வம் போலரைசைஸ் பண்ணி ஜெயித்துருவாருங்கிறத கண்டு அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டு தான் கண்ணப்பன் டாக்டிக்கலாக பன்னீர்செல்வம் எனக்கு தெரியும் பணம் செலவழிக்க மாட்டாருங்கிறார். வன்னியர் மம்மதுலியார் அந்த இதுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஐஎஸ்சி சண்முகத்தை சதி பண்ணி தோக்கடிச்ச ஒரு கதை இருக்குது. பாமக கரெக்டா ஓட்டு போடணும். பட் டிஎம்கே அப்பர் ஹேண்டுங்கிறதே நம்ம மறுக்கல. யேசு சர்மா என்னோட நண்பர் தான், அவர் ஜெயிக்கணுங்கிற ஆசை எனக்கு உண்டு. துரைமுருகனோட பிட்டர் கிரிட்டிக்னா ரொம்ப கிண்டல் அடிப்பேன். இவர் நினைச்சா ஐயா ஸ்டாலின் வந்து பிசிக்க விட போறாரு, அவர் சும்மா நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலின் சொல்றதை கேட்டுட்டு போக வேண்டியதாங்க, உங்களுக்கு வேற என்னங்க இருக்கு? இவர் சொல்லியா கூட்டணியை ஸ்டாலின் முடிவு பண்ணாருலாம், நான் துரைமுருகன் கிண்டல் அடிப்பேன், நக்கல் அடிப்பேன். அவரே நக்கல் நான் ஏண்டில மன்னேன். மன்னனுக்கு நம்ம ஒரு செக் வைக்கணுங்கனால அவரை அடிப்பேன், நேர்லேயே அவரை அடிச்சிருக்கிறேன். ஒருக்கா கொல்லமலையில் ஊசி வைக்கிறான்னு என்கிட்ட கேட்டாப்புல பாமக சார்பா பேச்சுவார்த்தைக்குள்ள, ஆமாங்க கொல்லமலையெல்லாம் ஊசி வைக்கணும்னு இப்படி சொன்னேன். மற்ற ரெண்டு பேரும் அவர்கிட்ட துண்டிச்சிட்டு கொடுக்கக்கூடியவங்க, அவங்க அவருக்கு பணிஞ்சு தான் போகணும், நமக்கு என்ன வந்தது? ஸோ அதே வேளையில் உண்மையை சொல்லணும், நியாயத்தை சொல்லணும், நேர்மையாக சொல்லணும். அப்பர் ஹேண்டு அவர் தான் இருக்காங்கிறதையும் சொன்னேன். ஓகே, பட் போலரைசேஷன் இங்கேயும் வந்து அடுத்த போலரைசேஷன் தான் ராமநாதபுரம் சார். அடுத்து விருதுநகரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் விஜயகாந்தோட பையன் விஜய் பிரபாகர் கண்டெஸ்ட் பண்றாங்க. ராதிகா சரத்குமார் இரண்டு திரைப்பிரபலங்கள் எப்படி இருக்க போது கிளம்புங்க? மணிக்கம் தாகூர் தான் வெற்றி வரும், ஆனா பழைய ஓட்டு வருமாங்கிறதுல நான் டவுட் பண்றேன். ஓகே, ஆனா விஜயகாந்துக்கு சிம்பதி விஜய் பிரபாகருக்கு எதிரொலிக்கும். நாயுடு சமூகம் அங்க அடர்த்தியா இருக்காங்க. இவர் மாஃபா பாண்டியராஜன் தனிச்சு நின்று கணிசமான வாக்களை தேமுதிக சார்பா எடுத்தாங்க. பட் முக்குலத்தோர் சமூகம் எப்படி, மறவர்கள் எப்படி வாக்களிக்க போறாங்கிறதெல்லாம் ஒரு க்வெஸ்டின். ராதிகா சரத்குமாருக்கு பல பிளஸ் இருக்குது. ஓகே, நிறைய பிளஸ் இருக்குது. மோடி பிரதமருங்கிறது ஒன்று, சரத்குமார் மனைவிங்கிறது ஒன்று. ராதிகா தான் மெயின், சரத்குமார் ஒய்ஃபுங்கிறதெல்லாம் செகண்டரி. அவங்க இண்டிவிஜுவலாக பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. ஒரு அரசியல் இப்போ தானே சார் வராங்க? 89 கலைஞருக்காக ஒர்க் பண்ணாருங்க. கலைஞர் பிரச்சாரத்தை பயன்படுத்திட்டு ஒன்றும் கொடுக்காம ஏமாற்றி விட்டுட்டார். கலைஞருக்கு அடுத்தபடியாக 89 திமுக கூட்டணியில் ராதிகா மேடம் தான் பெரிய அளவில் இருந்தாங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ள லேடி, ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இது சீரியல் மூலமாக வெல் பாப்புலர், சில ப்ராக்டிக்கலானவங்களும் கூட. சரத்குமாருக்கு பாப்புலாரிட்டியும் ஒர்க் பண்ணோம் ஓரளவு. சார், திருநெல்வேலியை பொறுத்தவரை நயினா நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவில் இருந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. நயினா நாகேந்திரன் வேற யாரை விட்டாலும் அது கிடைக்கிற ஓட்டு விட அதிக ஓட்டு எடுப்பார். பாஜகவுக்கு ஸ்ட்ரக்சர் ஓட்டு நயினார் நாகேந்திரன் முக்குலத்தூர், அது நாடார் தொகுதி, நாடார் தான் மெஜாரிட்டி. முக்குலத்தூர்னால முக்குலத்தூர் முத முத ஒரு எம்பி தொகுதியில் ஓரளவு பாப்புலரான ஒரு முக்குலத்தூர் வரும்போது முக்குலத்தூர் ஓட்டில் ஒரு 75% கிடைக்கும். மற்றபடி மோடி பிரதமர்னு வரக்கூடிய வாக்குகள் கிடைக்கும். பாஜக வளர்ச்சிக்கு இது ஒரு நல்ல இடம் தான். இங்கே காங்கிரஸ் தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸில் யாரை விட்டாலும் ஜெயிக்கும், ஜெயிக்கும் யாரை விட்டாலும். தென்காசி பொறுத்தவரை லாஸ்ட் டைம் சிட்டிங் எம்பியா இருந்த தனுஷ்குமாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே ஜான் பாண்டியன் கண்டெஸ்ட் பண்றாரு. இன்னும் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியை கண்டெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்ற அறிவிப்பு வெளியாகல. அதிமுக இருந்து இந்த களம் எப்படி சார் தென்காசியை பொறுத்தவரைக்கும் ராணி தேவேந்திரகுல வேளாளர்கள் தயங்க மாட்டாங்க. பள்ளத்தில் வரக்கூடியவங்க. பட் அவங்களுக்கு பிளஸ் மதிமுக அண்ணன் இருக்கிறார். அவர் மதிமுக பெரிய ஃபோல்ஸ் அங்கே. திமுகவுக்குள்ள ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து, காங்கிரஸுக்குள்ள கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு, குறிப்பாக மதிமுக பலம், வைகோ பலம், அதுதான் இவங்களுக்கு பெரிய பலம். ஸோ இவங்க தான் வின்னர், அதில் சந்தேகம் இல்லை. அங்கே இசை மதிவாணன்னு ஒரு தேவேந்திரகுல வேளாளர் தம்பி நாம் தமிழர் போட்டிடுறாப்புல, தமிழ் ஜாதி ஒற்றுமைன்னு அதை முன்னெடுப்பாப்புல, தேவேந்திரகுல வேளாளர் அந்த சமூகத்துக்குள்ள சீமான் இமேஜில் அவரும் சில தாக்கத்தை ஏற்படுத்துவார். பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு இசை மதிவானன். ஸோ இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி அல்லது கிருஷ்ணசாமிக்கு சன் வரலாம், இதில் என்ன போட்டின்னு கேட்குறீங்க. கிருஷ்ணசாமி ப்ரூவ்டு லீடர், ஜான் பாண்டியன் அந்த சமூகத்தில் முத முத ஒரு வீரரான் நின்று ஒரு பெரிய அரசியல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தினவர். அந்த நெல்லை
மாவட்டத்தில் 80களில் நெல்லை விருப்ப எலெக்ஷனில் ஜான் பாண்டியன் தான் விருப்பம் தோற்று போவாருங்கிறதுல அந்த டேனையை மாற்றி ஜான் பாண்டியன் தான் அதுக்கு பெரிய அந்த வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர். சமூகத்தில் மொத மொதல் ஒரு ஹீரோவாக வந்தவர் நண்பர் தான். புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியும் நமக்கு நண்பர் தான். அவரும் வந்து இமானுவேல் சேகரன் வந்து ஒரு முக்குளத்தோர பரமக்குடியில் வெற்றி பெற செய்தவர். அவரோட உழைப்பால் சமூக ஒற்றுமைக்கு இதாக இருந்தார். பட் இவர் வந்து ஒரு வேட்பாளராக நின்று செப்பரேட் ஐடென்டிட்டியை காட்டிய முதல் தேவேந்திரகுல வேளாளர். அது மட்டுமில்ல, அவர் 2% வாக்குகள் ஒரு 8 தொகுதிக்குள்ளே 1,00,000 ஓட்டெல்லாம் நிரூபித்தவர். ஸோ இவர் இந்த சமுதாயத்தோட அரசியல் இதை திரண்ட அரசியல் சக்தியாக இந்த சமுதாயத்தை நிரூபித்து காட்டினவர். இன்றைக்கி பலகீனப்பட்டிருக்கலாம், நமக்கு நல்ல நெருக்கமானவர் தான். அந்த கனிமொழியோட ராஜ்யசபா வெற்றிக்கு மொத மொத அந்த சிக்கலான இடத்துல இவரோட 2 ஓட்டுகளும் காரணமாக இருந்தது. இவருக்கும் ஜான் பாண்டியனுக்கும் இடையில ஒரு போட்டி இருக்கும். ஜான் பாண்டியனுக்கு ப்ளஸ்ஸு அங்கே உள்ள இந்துத்துவ ஆதரவு, ரெண்டு பெரிய லீடர்ஸ் அந்த சமுதாயத்தில் கூட ரெண்டு பெரிய லீடர்ஸ் மோதிக்கிறாங்க இருக்கலாம். இது இவர் இண்டிவிஜுவலாக இவர் நிரூபித்த பலம் உள்ள ஒரு கிருஷ்ணசாமி. ஜான் பாண்டியனுக்கு முக்குளத்தோர் ஆதரவு, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை வச்சும், பாஜக தாமரை சின்னத்தெலாம் இருப்பார், ராஜூஸு, இல்லத்து பிள்ளமார், தென் நாடார், தென் சிறிலிபுதூர் பிராமின், சாலியர், இந்த மாதிரி சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் மத்தியில் உள்ள ஆதரவும் ஜான் பாண்டியனுக்கு கை கொடுக்கும். கிருஷ்ணசாமிக்கு வந்து நாடார்களை பற்றி தவறான தகவல் சொல்லி அதுக்கு ஆதாரமும் கொடுக்கல, வருத்தமும் தெரிவிக்கலாம், கோபம் நாடார் அமைப்புகள்கிட்ட கிருஷ்ணசாமிகிட்ட இருக்குது. பட் அதனால் ஒன்றும் பாதிக்காது, ஏன்னா அதிமுகவிலே நாடார்கள் இல்லை. நான் ஜான் பாண்டியனுக்கு நாடார் கம்யூனிட்டிக்குள்ளே கொஞ்சம் கூடுதல் ஆதரவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்றாலும் ரெண்டாவது இந்த இடம் ரெண்டு ஊரில் யார் அதிக வாக்கு எடுப்பாங்கிறது டஃப் ஃபைட்டு தான். டஃப் ஃபைட் சார். அடுத்து கரூர் பொறுத்த வரைக்கும் ஜோதிமணிக்கு அகைன் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி சார் அதிமுக எப்படி வேலை பார்ப்பாங்க, பாஜக எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு தாண்டி திமுக எப்படி சார் ஜோதிமணி அவர்களுக்கு வேலை பார்ப்பாங்க? கொடுத்தாச்சு, அதுக்கு பிறகு ஜோதிமணியை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க அரசியல் பண்ணுறாங்க, நடந்திருக்கும். சரி, இப்போ ராகுல் காந்தி ஜோதிமணிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாப்புல, செந்தில் பாலாஜி வந்து ஸ்டாலினுக்கு மிகவும் வேண்டியவர் தான். பட் அதுக்காக ராகுல் காந்திகிட்ட போய் ஸ்டாலின் மோதிட்டு இருப்பாரா இந்த இதுக்கு? இது இயல்பு தான் அரசியல். இப்போ உங்களோட அப்சர்வேஷன் வச்சு பார்க்குறப்ப வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு பதவி ஜெயலலிதா மேயர் தரதா சொல்லியிருந்தாப்புல. இப்போ எங்கள் அண்ணன் ஒருத்தர் தான் அதில் ஜெயலலிதாவுக்கும் வேண்டியவர், சசிகலாவுக்கும் வேண்டியவர். அப்போ அதில் வந்து சசிகலா தரப்பில் ஏதோ சம் டிலே ஆகிட்டு இருந்தது. அப்போ அவர் சொன்னார், இதுக்காக நான் போய் அந்த அம்மையார்ட்ட மோத முடியுமானேன்னு கேட்டார், மோதணுமானேன்னு கேட்டார், வேண்டானே விடுங்க அண்ணேன்னு சொன்னேன். அது மாதிரி தான் ராகுல் காந்தி ரொம்ப முக்கியம். அவர் ஜோதிமணி நிற்கணும்னு சொல்லும்போது ஸ்டாலினே அதை மோத மாட்டார்.